சேலத்தில் 25 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள நிலத்தை அபகரித்த திமுக பஞ்சாயத்து தலைவரிடமிருந்து நிலத்தை மீட்டு தர கோரி ஆட்சியர் அலுவலகத்தில் பொதுமக்கள் மனு அளித்தனர். சேலம் திருமலைக்கரை பஞ்சாயத்து பகுதியில் வள்ளுவர் குல சமுதாயத்தை சேர்ந்த 60க்கும் மேற்பட்ட குடும்பத்தை சேர்ந்த 200க்கும் மேற்பட்டோர் வசித்து வருகின்றனர். இவர்களுக்கு சொந்தமான 25 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள நிலம் மற்றும் பொது கிணறை திருமலைகிரி திமுக பஞ்சாயத்து தலைவர் மாணிக்கம் என்பவர் அபகரித்து நிலத்தை ஆக்கிரமித்துள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் அந்த நிலத்தில் வேலி அமைக்க இதுகுறித்து காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் நிலத்தை திரும்ப கேட்டால் அடியாட்களை வைத்து கொலை மிரட்டல் விடுப்பதாகவும் பாதிக்கப்பட்ட மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இதுகுறித்து நடவடிக்கை எடுக்க கோரி ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்துள்ளனர். சேலம் மாவட்டம் திரும்பகிரியை சார்ந்தவர்கள் வள்ளுவர்குல சமுதாய மக்கள். நாங்கள் சுமார் 60 குடும்பங்கள் மேலே வசிக்கிற காலங்காலமாக வசித்து வரோம். திமுக பஞ்சாயத்து தலைவர் டி மாணிக்கம் என்பவர் எங்களுக்கு சொந்தமான பொது கிணறு அருகில் உள்ள எங்களுடைய வடக்கு தெற்கு பக்கம் உள்ள சுமார் 600-700 சதுரடி பொருமான நிலம், மேற்கு பக்கம் உள்ள தமிழ் பாவை சரணுக்கு சொந்தமான நிலங்களை திடீரென ஆக்கிரமித்து உள்ளார். அதை எங்களுடைய சமுதாய மக்கள் தட்டி கேட்டதற்கு உங்களால் முடிந்ததை பார்த்து கொள்ளுங்கள் என்று எங்களை மிரட்டல் விடுகிறார். இது சம்பந்தமாக சேலம் வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் அவர்களிடத்திலும் மனு கொடுத்திருக்கிறோம். சேலம் இரும்பாலை காவல்துறை ஆய்வாளர் அவர்களிடத்திலும் மனு கொடுத்திருக்கிறோம். ஆனால் தற்போது இன்று மாவட்ட ஆட்சியரை சந்தித்து மனு கொடுத்திருக்கிறோம். திருமகடி ஊராட்சி மன்ற தலைவர் டி மாணிக்கம் திமுக என்பவர் 1500 சதுரடிக்கு மேல் இருக்கும் 25 லட்சம் பொதுவான நிலங்களை அவர் ஆக்கிரமித்து விட்டார். போய் கேட்டால் எங்களை மிரட்டுகிறார். உங்களால் முடிந்ததை பார்த்துக்கொள்ளுங்கள் என்று எங்களை சமுதாயத்தை குறித்து கேவலமாக பேசும் அளவுக்கு வந்துவிட்டார். அதனால் நாங்கள் எங்களுக்கு பாதுகாப்பு தேடி எங்களுடைய நிலத்தை மீட்டு தருமாறு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நாங்கள் மனு கொடுத்துருக்கிறோம்.